Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வத்த குழம்பு. இது வந்து எப்படி டேஸ்டா ரொம்ப ஈஸியா வைக்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். வத்த குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா வைக்க முடியும். நீங்களே பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்குல. முக்கியமாக கடைகளில் கிடைக்கக்கூடிய வத்த குழம்பு மாதிரி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் இருக்கும். இது கூடவே 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் போல் கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். வத்த குழம்புக்கு கருவேப்பிலை சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ இதில் 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை 1 தடவை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் 10-15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சுவைக்கு இருப்ப உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கிரேவி திக்காக கிடைக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 3 சின்ன சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் கூட சேர்க்கணும், அப்போ தான் நல்லா கிரேவி கிடைக்கும். இந்த மாதிரி பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதக்குனா போதும். மசாலா பொருட்கள் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் மசாலா கரைஞ்சி போகாமல் இருக்கும். இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1 சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து நைஸாக இது போல் கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. புளி வந்து ரொம்ப சேர்க்க வேணாம், 1 சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு சேர்த்தா போதும். 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்துக்கோங்க. அடுத்தது மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு 1/10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்துக்கிறலாம் 1 தடவை. இந்த டைமில் குழம்புல வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. கடைசியாக இதோட டேஸ்ட்டை நல்லா அதிகப்படுத்துறதுக்காக 2 சின்ன துண்டு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை இல்லை, வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா 1 சின்ன தாளிப்பு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு வத்தல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த வத்தல் வேணாலும் சேர்க்கலாம், உங்களுக்கு விருப்பமான வத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம வந்து குழம்புல கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கோம், ஏன்னா வத்தல்லையும் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் குழம்புல பார்த்து சேர்த்துக்கிறணும். நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வறுக்காமல் நெய்யில் வறுத்தா கூட இந்த வத்தல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெயில் வறுத்து காமிச்சிருக்கேன். லேசாக இது நல்லா மொறுமொறுப்பாக வறுந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருக்க குழம்புல இதை சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கம கமனு மணமணக்கக்கூடிய வத்தல் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சுட சுட சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட்லாம். இது வந்து தோசை சப்பாத்திக்கு கூட ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.